உண்மை செய்தியை பார்க்கிறோம். விருதுநகர் சாத்தூரில் நடைபாதைக்காக தோண்டப்பட்ட பள்ளத்தில் கை குழந்தையுடன் பெண் ஒருவர் தவறி விழுந்திருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நடைபாதைக்காக தோண்டப்பட்ட பள்ளத்தில் தேங்கிய மழை நீரில் இந்த விபரீதமானது தற்போது ஏற்பட்டிருப்பதாக அண்மை தகவலானது வெளியாகி இருக்கிறது. நெடுஞ்சாலைத்துறை அலட்சியத்தால் இந்த விபத்து நிகழ்ந்துள்ளதாக அங்குள்ள பொதுமக்கள் புகார் தெரிவித்திருக்கின்றனர். அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். விவரங்களை செய்தியாளர் அருண் பாண்டியன் வழங்க கேட்கலாம். அருண் பாண்டியன், நடைபாதைக்காக தோண்டப்பட்ட பள்ளத்தில் கை குழந்தையுடன் ஒரு பெண் தவறி விழும் காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். என்ன நடந்து விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் ராஜலட்சுமி. விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் நகர் பகுதியில் தற்போது நெடுஞ்சாலைத்துறை சார்பில் சாத்தூர் முக்கிய சாலைகளில் பாதாள சாக்கடை மற்றும் பொதுமக்களின் வசதிக்காக நடைபாதை அமைக்கும் பணியானது நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் சாத்தூரில் கடந்த ஒரு வாரமாக வெயில் வாட்டி வந்த நிலையில் மாலை நேரங்களில் லேசான மழை பெய்து வருகின்றன. இதனால் தெருக்கள் மற்றும் சாலைகளின் மழை நீரானது வெள்ளம் போல் தேங்கி நிற்கின்றது. மேலும் இதனால் பாதாள சாக்கடை மற்றும் நடைபாதைக்காக தோண்டப்பட்டுள்ள பள்ளங்கள் முழுவதும் மழை நீரானது குளம் போல் தேங்கி நின்று வருகிறது. இந்த நிலையில் சாலைகளில் கடந்து செல்லும் பொதுமக்கள் மழைநீர் தேங்கிய பள்ளத்தில் தவறி விழுந்து விபத்தில் சிக்கியும் வருகின்றனர். இதனால் சாத்தூர் மதுரை பேருந்து நிறுத்தம் அருகே தோண்டப்பட்ட பள்ளத்தில் தேங்கிய மழைநீரில் அந்த வழியாக சென்ற மூன்று பெண்கள் மற்றும் அவர்களது குழந்தைகள் உட்பட ஆறு பேர் அந்த பள்ளத்தில் விழுந்து விபத்தில் சிக்கியுள்ளனர். இதனை கண்ட அப்பகுதி பொதுமக்கள் உடனே சென்று அவர்கள் ஆறு பேரையும் பத்திரமாக மீட்டனர். மேலும் பள்ளத்தில் விழுகின்ற சிசிடிவி ஆனது தற்போது சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலாகி வருகின்றது. மேலும் அந்த பள்ளத்தை சுற்றி எந்த ஒரு அபாய எச்சரிக்கையும் நெடுஞ்சாலைத்துறை சார்பில் வைக்காததால் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். ராஜலட்சுமி, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி. அருண் பாண்டியன்.